அர்ச்சனா பிஆர் வச்சிருக்கிறாங்க பிஆர் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்கல்ல, அந்த பிஆர் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்போஸ் ஆகிருக்கிறாங்க. ரொம்ப ஷாக்கான விஷயம் அது, இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுவீங்க. அந்த பிஆர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கண்டஸ்டண்ட்டும் விடைபெற்று போயிட்டாங்கல்ல, இப்படி விடைபெற்று போகும்போது ஜோவிகா ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து என்ன மாதிரியான சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல விரும்பல, அவங்க பண்ண சம்பவத்தை சொல்கிறேன், நீங்களே அது என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இவங்க வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஃபைனலிஸ்ட் கண்டஸ்டன்ட் அத்தனை பேரும் முன்னாடி நிற்கிறாங்க. அவங்க முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு மே த பெஸ்ட் பிளேயர் வின் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பரவாயில்லையே, கரெக்டாக தானே சொல்லியிருக்கிறாங்க, பெஸ்ட்டான பிளேயர் வின் பண்ணிட்டோம் அப்படி தானே சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா அதோட நிறுத்தியிருந்தா பரவாயில்ல. அடுத்து விஷ்ணு, மணி, தினேஷ், அடுத்து மாயாவை பார்த்து பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு நான் சொன்னது உன்னை உங்களை அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை தான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. டாப் ஃபைவ் ஃபைனலிஸ்ட்ல இருக்கிறாங்க. நாலு பேர் பேர் சொல்லிட்டாங்க, ஒருத்தர் பேரை மறந்துட்டாங்களா? இது தற்செயலா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்கல்ல, எப்படி நம்புவாங்க, அவ்வளவு வெஞ்சன்ஸ் வன்மம் உள்ள இருக்கு. இந்த டைம்ல வெளியே போக வேண்டிய டைம்லயும் எவ்வளோ பெரிய வன்மத்தை எடுத்து கொட்டுறாங்க. இந்த ஜோவிகாவுடைய டீச்சர், கோச்சிங் கிளாஸ் டீச்சர் இருக்கிறாங்கல்ல, அந்த அக்கா வந்து அவங்களுக்கு மட்டுமே டீச்சர் கிடையாது, அந்த புள்ளி கேங் ஒட்டுமொத்த புள்ளி கேங்குமே அவங்க தான் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா மீட் பண்ணி ஃபோட்டோலாம் போட்டாங்கல்ல, என்ன மாதிரியான கோச்சிங் எல்லாம் போச்சு, எப்படியெல்லாம் அக்கா கோச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. பட் அதோடைய ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு இங்க பார்க்க முடிஞ்சது இல்ல. அர்ச்சனாக்கு ஸ்கோர் ஏறின இடமே பார்த்தீங்கன்னா பிரதீப்காக பேசினதுனால, அதுலயும் குறிப்பா மற்ற எல்லா கண்டஸ்டண்ட்டை விட ஸ்கோர் ஏறினது காரணம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மாயா அண்ட் டீமை வந்து அட்டாக் பண்ணதுனால அந்த பிளேவால தான் கிடைச்சது. ஆனா கடைசி வாரத்துல பாத்தீங்கன்னா பிளே எல்லாம் நிப்பாட்டுருவோம், சும்மா ஜாலி பண்ணுவோம், சீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தாங்க. பட் தினேஷ் பாத்தீங்கன்னா அப்பப்ப குத்தி குத்தி விளையாட்டு இருந்ததுனால கடுப்பாயிட்டு அந்த பக்கம் போனாங்க. அங்க போனா ரொம்ப நாளா ஒருத்தர் அப்ளிகேஷன் போட்டே இருந்தாங்க, தலைவி 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 அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டாமக்ஸ் கேம்ல பாத்தீங்கன்னா மாயாதான் காலில எல்லாம் ஊந்தாங்க, பல முறை காலில் ஊந்துருக்கிறாங்க. முன்னாடி காலில் ஊழுவாங்க, அவங்க அந்த பக்கம் டேர்ன் பண்ணா எட்டி உதைக்க காலை தூக்குவாங்க. அவங்க திரும்பி பார்த்துட்டாங்கன்னா உடனே காலை தூக்கி எக்ஸசைஸ் பண்ற மாதிரி ட்ராமா பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம்ல. அப்படி விளையாடிட்டு இருந்த அந்த மாயா கூட போயிட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு சில கிரிஞ்சித்தனங்கள்லாம் பண்ணாங்க. யார் தான் இதை சொல்லுவாங்க, இவங்களுக்கு யாராவது ஹிண்ட் கொடுப்பாங்களா, பிபி ஏதாவது கொடுப்பாரா, இல்லை தினேஷ் எல்லாத்தையும் சம்மதமில்லாமல் குத்தி காட்டுற இதை சொல்வாரா, சொன்னா கரெக்டா இருக்குமே, எப்படிரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தாங்க நிறைய பேர். நான் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன், இல்லப்பா அவங்க அடிப்படை வந்து ரொம்ப கரெக்டா இருக்கிறதுனால அவங்க தப்பா எல்லாம் போக மாட்டாங்க, கூட பழகுறாங்க, கிரிஞ்சு பண்றாங்க. ஆனா இங்க ஏதாவது தப்பான பாயிண்ட் மாயா பேசினா நிச்சயமா எதிர்த்து நிப்பாங்க, அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனாலும் நம்ம லைவ்ல வந்து அர்ச்சனாக்கு சப்போர்ட் பண்ணி பேசின சில நண்பர்கள் கூட பாத்தீங்கன்னா என்கிட்டயே கோச்சிக்கிட்டாங்க, என்னங்க நீங்க இது தப்புங்க, எப்படிங்க அவங்ககிட்ட போய் இவங்க பேசலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருந்தாங்க. அவங்க ஆதங்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரிஞ்சது. அப்படி புரிஞ்சாலும் தெரிஞ்சாலும் யாரும் ஹிண்ட் எல்லாம் கொடுக்க முடியாது இல்ல, இன்னொரு ஃப்ரீ ஸ்டார் ஸ்கில் இல்ல, இருந்தாலாவது அப்பா அம்மாவோ இல்ல வேற யாராவது உள்ள போனா கொடுக்க சொல்லலாம், அப்படி வாய்ப்பே கிடையாது, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும்போது அப்பதான் சூப்பரான ஒரு சம்பவத்தை பண்ணாங்க அந்த பிஆர். பூர்ணிமா பொட்டி எடுத்துட்டு போனதும் பாத்தீங்கன்னா அப்ப சில மீம் எல்லாம் வந்துச்சு. இந்த மங்காத்தா ஃப்ரேம் போட்டு அர்ஜுன் அஜித் இருப்பாங்கல்ல, ரெண்டு பேரும் பிளே பண்ணி தானே அந்த பணத்தை எடுத்துட்டு வருவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா பூர்ணிமா பாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டாங்களாம், மாயா வந்து டைட்டில் மணியை எடுத்துட்டு வருவாங்களாம். ஸோ அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. இப்படி ஒரு விஷயம் நடக்க போறது கிடையாது. ஆனால் ஆக்சுவலி அந்த டெம்ப்ளேட்டை பொருத்தணும் அப்படின்னா இந்த சுச்சுவேஷனுக்கு தான் பொருத்தணும். ஏன்னா ஆப்போசிட் ஆப்போசிட் டீம்லேருந்து கேம் ஆடுவாங்க, கடைசியாக தான் தெரியும் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரே விஷயத்துக்காக தான் விளையாடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விளையாடினது தான் இப்போ எக்ஸ்போஸ் ஆகிருக்கிற இந்த பிஆர். அந்த பிஆர் வேற யாரும் கிடையாது, நம்ம அக்கா வனிதக்கா தான். இந்த வனிதக்கா தான் பார்த்தீங்கன்னா ஜோவிகா புள்ளி கேங்கில் ஜாயின் பண்ணிட்டாங்க. அந்த கேங் புள்ளி கேங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வச்சு செய்கிறாங்க வெளியில் என்னதும் பார்த்தீங்கன்னா சீக்ரெட்டாக ஒரு தகவலை உள்ள அமிச்சாங்க, சிங்கம் ஆல்வேஸ் சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தகவலை கேட்டு ஜோவிகா விளையாடுவாங்க எதிர்த்து அடிப்பாங்கன்னு பார்த்தா அவங்க போயிட்டு சிங்கிளாக போய் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஆக்சுவலாக ஒன்று சொல்லணும்னா இந்த அக்கா இருக்கிறாங்கல்ல அக்கா, இவங்களே பார்த்தீங்கன்னா செல்ஃப் எவிக் பண்ணிட்டு வந்தவங்க, செல்ஃப் டிஸ்குவாலிஃபை பண்ணிக்கிட்டவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது இவங்கெல்லாம் ஃபேக் அலிகேஷன் வச்சு ரெட் கார்டு கொடுத்து டிஸ்குவாலிஃபை பண்ணாங்கல்ல பிரதீப்பை, அந்த மாதிரி கிடையாது, இவங்க இவங்களையே செல்ஃப் எவிக் பண்ணிக்கிட்டு செல்ஃப் டிஸ்குவாலிஃபை பண்ணிக்கிட்டு வந்தவங்க. இப்படி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணுறதெல்லாம் விவேக் சார் ஒரு படத்தில் சொல்லுவார்ல,
டேய் நீங்கெல்லாம் அவசரப்பட்டு பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு போகியே கிடையாதடா அப்படின்னு வரல. ஸோ அப்படிதான் சொல்லும் அக்கா எல்லாம் ரிவ்யூ பண்றதே கால கொடுமை. அந்த ரிவ்யூ பண்றதெல்லாம் பத்தாதுன்னு கோச்சிங் வேற எடுத்து அனுப்புனாங்கல்ல, அந்த கோச்சிங்ல படிச்சுட்டு போன ஆள் தானே நம்ம ஜோவிகா. போயிட்டு பண்ணாங்க போறங்க சம்பவம், சிறப்பான தரமான சம்பவம். மாயாவை இதை விட வேற யாருமே பழி வாங்க முடியாது. ஏன்னா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எபிசோட்லயும் சரி மாயாவை பத்தி நெகட்டிவா எதுவுமே போடல, அர்ச்சனாவை பத்தி தான் போட்டுட்டு இருந்தாங்க. அர்ச்சனா மாயாவோட இருக்கிறதே ஒரு நெகட்டிவ் அப்படின்னு தான் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. அப்படி பேசிட்டு இருக்கிற சமயத்துல ஜோவிகாவை உள்ள அனுப்பி பண்ணாங்க பாருங்க வெயிட்டா ஒண்ணு. எல்லாம் பாத்தீங்கன்னா அக்கா முன்னாடியே பிளான் பண்ணி புள்ளிகாங்க எல்லாரையும் மீட் பண்ணி உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன், மாயாக்கு சப்போர்ட் பண்றேன், அர்ச்சனாவை டவுன் பண்ண பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலோட்டமா ஒண்ணு பண்ணிட்டு உள்ளுக்குள்ள விளையாடுனா எப்படி இருக்குமோ, மாசா ஒரு விளையாட்டு மங்காத்தா கேம் அப்படி இருந்துச்சுங்க. மாயா எமோஷனலா மேனுப்புலேட் பண்ற ஆளு அப்படின்னு சொல்லிட்டு மீ டு கம்ப்ளைண்ட் ஒன்று வச்சாங்கல்ல, அதுலயே சொல்லியிருந்தாங்க. அதை அப்பட்டமா இங்க பார்க்க முடிஞ்சுது கேம்ல. அது நம்மள மாதிரி ஆளுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப முன்னாடியே தெரிஞ்சிருச்சு இவங்க இதான் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் அது எளிமையாக வந்து மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியல. இப்போ ஒரு படத்தில் ஒரு சீனாக இருக்கட்டும் ஒரு வசனமாக இருக்கட்டும் ரொம்ப எளிமையாக எழுதுறது தான் பெரிய விஷயம். நான் ரொம்ப ஒரு டெக்னிக்கலாக வந்து இது இங்கே நடந்துச்சு அங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடினமாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் சிம்பிளாக இருக்கணும். அது மாதிரி சிம்பிளாக யாரா இவங்களுடைய கேமை வந்து உடைக்க போகிறாங்க, எக்ஸ்போஸ் பண்ண போகிறாங்க, அர்ச்சனா பண்ணுவாங்கன்னு பார்த்தா இப்போ அர்ச்சனாவே அங்கே போயிட்டாங்களே, யார் பண்ணுவாங்க? தினேஷா கிடையாது, மணியா கிடையாது, விஷ்ணுவா கிடையாது, பிக்வாஸா கிடையாது, கமல் சார் கிடையாது, பிரதீப்பா, பிரதீப் இப்போ உள்ளவே கிடையாது, உள்ளே இருந்தாலாவது பண்ணியிருப்பாரு. ஸோ அப்போ யார் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிட்டு இருக்கும்போது ஜோவிகாவை அனுப்பி பண்ணாங்க பாருங்க அக்கா சம்பவம். ஏன்னா இவங்க எப்படி மேனிப்புலேட் பண்ணுவாங்க, அந்தர்பல்தி அடிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு அதுதான் பெஸ்ட் 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 எக்ஸாம்பிள். போயிட்டு மாயாகிட்ட ஜோவிகா நம்ம எல்லாரையும் புள்ளிக்காங்கன்னு சொன்னால நீ அவங்க கூட போய் கட்டி உருண்டுட்டு இருக்கிற அப்படின்னு அதை மட்டும்தாங்க சொன்னாங்க. போயிட்டு அதுக்கப்புறம் அடித்த பல்ட்டி இருக்கு பாருங்க அந்தர்பல்ட்டி. இங்கே அர்ச்சனாவை வேறு யாரும் அட்வைஸ் பண்ணியிருந்தா கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்காது. ஆனால் ஜோவிகா போட்ட கொளுத்தி போட்ட அந்த ஒரு விஷயம் நேராக மாயாங்க அர்ச்சனா கிட்டே போயிட்டு, நான் வந்து உங்களோடலாம் ஃப்ரெண்டாலாம் இருக்க முடியாது, நான் வந்து மற்ற எல்லாரு கூடயும் ஃப்ரெண்டாக இருப்பேன், ஆனால் நீங்கள் ஒரு தப்பு பண்ணியிருக்கிறீங்க, அந்த தப்பு வந்து என்னை வந்து குத்துது குறையுது, அதனால எனக்கு ஏதோ 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 ஒரு கோபம் இருக்குது, அதனால் நான் என்ன பண்ணிட்டோம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்தர்பல்ட்டி அடிச்சாங்க பாருங்க. அப்பதான் தெரிஞ்சுது அர்ச்சனாக்கு, ஓஹோ மேனிபுலேஷன் கேமா என்கிட்டயா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா அவங்க சொன்னாங்க அப்படிங்களாங்க, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுக்க வந்தவங்க சுதாரிச்சிட்டாங்க. சுதாரிச்சுட்டு சரி எல்லாத்தையும் தூரமா வைப்போம், நீங்க ஏதோ ஒரு வகையில ஹர்ட்டா இருக்கீங்க தானே, சாரிங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட மன்னிப்பு பிச்சைய பரிதாபப்பட்டு இவங்க போட்டாங்க. போட்டதுக்கு அப்புறமா இவங்க இங்க வந்து இதுல மாயா இன்னொரு விஷயமும் பண்ணாங்க. இந்த வெளியே வந்தாங்கல்ல தற்குறிகள் அவங்களால அஃபெக்ட் ஆகிட்டு, அந்த தற்குறிகளுக்கு இப்போ வரையுமே புரியலன்னு வச்சிங்களேன், ரொம்ப கிளியராக பார்க்க முடிஞ்சுது. இங்கே அர்ச்சனா கிட்ட பேசிட்டு வர்ற மாயா அங்கே வந்து பூர்ணிமா கிட்ட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க, அதை பார்க்க முடிஞ்சுது. ஜோவிகா கிட்ட கூட பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, விக்ரம் கிட்ட சுத்தமாக கிடையாது, அக்ஷய அனன்யா கிட்டலாம் கிடையவே கிடையாது. ஆனால் இவங்க வர்றாங்க, வரும்போது அங்கே யாரெல்லாம் இருக்கிறாங்க பார்க்குறாங்க. ஜோவிகா சொன்னாங்க போய் பேசினாங்க, ஜோவிகா கிட்ட வந்து சொல்லலாம் இல்லை பூர்ணிமா கிட்ட சொல்லலாம், நான் உங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவளுக்கு பொறாமையா இருக்கு, அவளுக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு சொன்னா அப்படின்னு சொல்ல வந்தவங்க அப்படியே பார்க்குறாங்க அங்கே யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு. இப்போ அக்ஷயா கூட இருக்குல்ல, ஆ அக்ஷயா நீ, அனன்யா இருக்குல்ல அனன்யா நீ, அதாவது நான் உங்க எல்லாரும் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவளுக்கு பொறாமையா இருக்கும் அப்படின்னு பண்ணாங்க பாருங்க ஒரு ட்ராமா. அந்த இடத்துல அர்ச்சனாவே இருந்தாலும் அந்த லிஸ்ட்ல அர்ச்சனாவையும் சேர்த்திருப்பாங்க. ஆ அர்ச்சனா நான் உங்க கூட எல்லாரும் கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறத பார்த்தீங்கன்னா அந்த அர்ச்சனாவுக்கு பொறாமையா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்பட்டமா தெரியுது நடிக்கிறது டிராமா பண்றது. 10 நிமிஷம் கூட பாத்தீங்கன்னா அந்த விக்ரம் கூட பேச முடியாது, இவங்க கூட எல்லாம் போய் வெளியே ஹேங் அவுட் பண்ணமா, யாருங்க இவன், யாருங்க இவங்க, இவங்க கூட எல்லாம் நான் பேசவே மாட்டேங்க பழகவே மாட்டேங்க அப்படின்னு சொன்னவங்க தான் இவங்க. ஸோ இப்படி எல்லாம் சொன்னதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டு அந்த பீஸுகள் அப்படி இருக்கு தற்குறிகள். ஸோ கிளியரா தெரியுது இவங்க எல்லாரும் சேர்த்துக்கிறாங்க அந்த ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல, ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல. அதுலயும் அந்த அனன்யா இருக்கு பாத்தீங்க, அனன்யா முதல் வாரத்துல வெளியே வந்துட்டேன், வயல்காடு என்ட்ரியா உள்ள போறேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே போறேன், என்னென்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு தானே போறேன், இதுவும் செகண்ட் வயல்காடு என்ட்ரி, முதல் வயல்கால போல ரெண்டாவது வயல்கால என்ட்ரி தானே போறீங்க, அப்ப கிளியரா தெரிஞ்சிருக்குல்ல எது தப்பு எது ரைட்டு அப்படின்னு. திரும்ப அந்த வலையில போயிட்டு விடுறாங்க அந்த எலைட்டு தற்குறி. சோ யாரா உடைப்பாங்க, யாரா அர்ச்சனாவை பிரிப்பாங்க, மாயா கிட்ட இருந்து பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா பெரிய சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுத்தது ஜோவிகாவின் இந்த செயல். கொஞ்சம் முன்னாடி ஜோவிகா என்ட்ரிக்கு முன்னாடி ஒரு பிளே, ஜோவிகா வந்து அந்த விஷயத்த சொன்னது இம்மிடியட்டா அந்தர்பல்ட்டி, அதுக்கப்புறம் ஒரு பிளே அப்படின்னு இருக்குல்ல,
இதை எவ்வளோ ஈஸியாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி யாராவது எக்ஸ்போஸ் பண்ணியிருக்க முடியுமா? முடியாதுல்ல. அதை பண்ணது யாரு? ஜோவிகா. அந்த ஜோவிகாவுக்கு சொல்லி கொடுத்தது யாரு? நம்ம வனிதக்கா. இப்போ சொல்லுங்க, வனிதக்கா தானே அந்த பிஆரு, அர்ச்சனாவுடைய பிஆர். காசு வாங்கிட்டு பிஆர் பார்க்கறது ஒரு ரகம், காசு வாங்காம ஃப்ரீயா பிஆர் பார்க்கறது அப்படின்னு கூட ஒரு ரகம் இருக்குன்னு வச்சுப்போமே. அக்கா எந்த ரகம்னா, இது ரெண்டுமே இல்லை, மூணாவது ரகம். அதாவது ஆப்போசிட் ஆளுங்க எல்லார்கிட்டையும் காசை வாங்கிட்டு, இல்லை அவங்களுக்கு காசை கொடுத்து, அந்த மாதிரி பண்ணிட்டு இவங்களுக்கு பிஆர் பண்ணா எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கு. அக்கா பண்ண சம்பவம் சிறப்பான தரமான சம்பவம். என் பொண்ணை டைட்டில் வின்னர் ஆக்கணும்னு சொல்லிட்டு நான் அனுப்புனா, அந்த பொண்ணை ஏமாத்தி மேனுப்புலேட் பண்ணி உன் கேங்ல சேர்த்து புலி அப்படின்னு பேர் வாங்கி கொடுக்குற, இரு வைக்கிறோம் உனக்கு ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கூடவே பழகி சம்மந்தப்பட்ட எல்லாரையும் கூப்பிட்டு, நான் மாயாவை தான் டைட்டில் வின்னர் ஆக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் நம்ப வச்சு மேனுப்புலேட் பண்ணி பண்ணாவே பாருங்க ஒரு சம்பவம். இதை விட வேற யாரும் பிஆர் பார்க்க முடியுமா? இந்த அபிஷியல் ஓட்டிங் கிராஃபை மட்டும் ரிலீஸ் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், அர்ச்சனாக்கு இந்த ஜோதிகா என்ட்ரிக்கு அப்புறம் எவ்வளோ பீக்ல ஓட்டு ஏறிச்சு, இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டமா தெரிய வரும். வெளியே வர்ற அர்ச்சனா பிரதீப்க்கு தேங்க் பண்ணுவாங்க நிச்சயமா, அது பண்ணிட்டோம். அதோட சேர்த்து மறக்காம அர்ச்சனா வனிதாக்காகவும் பண்றீங்க. ஏன்னா காசு வாங்காம பிஆர் பண்றது கூட வேற, ஆனா காசு மற்றவங்களுக்கு கொடுத்து இல்லை ஆப்போசிட் பார்ட்டிக்கிட்ட காசு வாங்கி பிஆர் பண்ணுறது இருக்குல்ல, அது வேற லெவல் பிஆர். அது அக்கா பண்ணியிருக்கிறாங்க. அதனால அந்த நன்றியை மட்டும் மறந்துடாதீங்க அர்ச்சனா அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. அர்ச்சனாவுடைய வட்டத்தில், நெருங்கிய வட்டத்தில் யாராவது பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு தயவுசெய்து எப்படியாவது இதை கடத்துறீங்கப்பா, ஏன்னா நன்றியை மறக்கக்கூடாது. இல்லை அக்கா இப்படி ஓப்பனாக மங்காத்தா கேம் ஆனதுக்கு அப்புறமும் இன்னும் அந்த புள்ளி கேங்கில் இருக்கிற மற்ற தற்கூறிகள்லாம் பார்த்தீங்கன்னா அக்கா வந்து மாயாக்காக தான் இவங்களுக்காக தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்கல்ல, நம்ப வைக்கிறாங்கல்ல அக்கா, அங்கே நிற்கிறாங்கடா எங்கள் அக்கா. மேனுப்புலேட்டர் மாயாவை மேனுப்புலேட் பண்ணியே காலி பண்ணாங்கல்ல, அங்கே நிற்கிறாங்கடா அக்கா அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ எக்ஸ்போஸ் ஆகிருக்கிற அர்ச்சனாவுடைய பிஆர் வனிதக்கா அண்ட் ஜோவிகா, இவங்க பண்ண சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.